அனைவருக்கும் வணக்கம் அன்றாடம் தூக்கம் நமக்கு மிகவும் முக்கியம் தினமும் எடுத்துக்கொள்ளும் சரியான தூக்கம் நம்மை நோய் நொடிகளிலிருந்து பாதுகாக்கும் இப்படி தூங்கும் நிலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் சம்பந்தம் உள்ளது பொதுவாக நாம் நேராக படுப்பதுதான் சிறந்தது என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் இடது பக்கமாக திரும்பி படுப்பதால் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் இடது பக்கமாக தூங்குவதால் பல நோய்கள் தடுக்கப்படுவதோடு செரிமானம் மேம்பட்டு குடல் இயக்கம் சீராக நடைபெறும் எனவே தூங்கும் பொழுது இடது பக்கமாக தூங்கும் வழக்கத்தை கொள்ளுங்கள் இப்படி இடது பக்கமாக படுத்து தூங்கும் பொழுது மேலும் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதையும் பார்க்கலாம் இடதுபக்கமாக தூங்கும்போது நிணநீர் வடிகால் மூலம் டாக்சின்கள் வெளியேற்றப்படும் இதனால் டாக்சின்கள் உடலில் தேங்குவது தடுக்கப்பட்டு அதன் மூலம் கடுமையான நோய்களின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம் உடலிலேயே கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களில்தான் கழிவுகள் மற்றும் டாக்சின்கள் அதிகம் தேங்கக்கூடும் ஆனால் நீங்கள் இடதுபக்கமாக தூங்கும் பொழுது இந்த உறுப்புகளில் தேங்கியுள்ள கழிவுகள் மற்றும் டாக்சின்கள் வடிகட்டி வெளியேற்றப்படும் இடது பக்கமாக தூங்குவதால் இறைப்பை மற்றும் கணையம் சீராக அழுத்தமில்லாமல் இயங்க முடிவதால் உணவு செரிமானம் சீராக நடைபெறும் மேலும் உணவுகளும் இறைப்பையின் வழியாக அதிகப்படியான ஈர்ப்பின் காரணமாக எளிதில் செரிமானமாகி வெளியே தள்ளப்படும் இடதுபக்கமாக தூங்கும் பொழுது உண்ட உணவானது சிறு குடலிலிருந்து பெருங்குடலுக்கு ஈர்ப்பின் காரணமாக எளிதில் தள்ளப்படும் இதனால் காலையில் எவ்வித இடையூறுமின்றி உடலில் சிறந்த கழிவுகளை மலமாக வெளியேற்றலாம் இதனால் மலச்சிக்கல் என்ற பிரச்சனையும் பெருமளவில் குறைகிறது இடதுபக்கம் தூங்குவதன் மூலம் அசிடிட்டியை உண்டாக்கும் இறைப்பையில் உள்ள அமலமானது உணவுக்குழாய் வழியாக மேலே ஏறுவது தடுக்கப்பட்டு நெஞ்சரிச்சல் பிரச்சனையும் குறையும் நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருப்பவர்கள் இடது பக்கமாக தூங்குவதன் மூலம் பெருமளவில் இந்த பாதிப்பை குறைக்க முடியும் இடது பக்கமாக தூங்குவதால் கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் எந்தவித கழிவுகளும் இல்லாமல் நிணநீர் அதிகமாக சுரக்கப்படும் இதனால் உண்ட உணவுகள் எளிதில் செரிமானமாகி அசௌகரியத்தையும் தடுக்கும் கல்லீரல் மற்றும் பித்தப்பையிலிருந்து செரிமானத்திற்கு தேவையான பித்த நீர் சுரக்கப்படுகிறது அதிலும் இடதுபுறமாக நீங்கள் தூங்கும் பொழுது இந்த பித்த நீரின் உற்பத்தி அதிகமாவதால் கொழுப்புகள் இருந்தாலும் எளிதில் உடைக்கப்பட்டு கொழுப்புகள் கரைக்கப்படும் இதனால் உடலில் மற்றும் கல்லீரலில் கொழுப்புகள் தங்குவது தடுக்கப்படுகிறது இடதுபக்கமாக படுத்து தூங்கும் பொழுது குரட்டை பெருமளவில் தடுக்கப்படுகிறது குரட்டை பிரச்சினை அதிகம் இருப்பவர்கள் இடது பக்கமாக படுப்பது சிறந்தது அதுபோல இடது பக்கமாக படுப்பது இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது முதுகு மற்றும் கழுத்துவலி பிரச்சனை உள்ளவர்கள் இடதுபக்கமாக திரும்பி படுக்கும் பொழுது அவர்களுடைய வலி குறைய பெருமளவில் வாய்ப்புள்ளது இடதுபக்கமாக படுத்து காலையில் எழும் பொழுது காலையில் ஏற்படக்கூடிய சோர்வையும் தடுக்கிறது ஆகையால் தூங்கும் பொழுது இடது பக்கமாக தூங்குவதே வழக்கமாக கொள்ளுங்கள் இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க